வெல்கம் யுவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் தேர்ட் டேர்ம் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ டெய்லி நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்மோட தமிழ் பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ தேர்ட் டேர்ம் இது, தேர்ட் டேர்மில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 நிலங்கள். ஸோ இந்த 5 இணைகள் வந்து அந்த அக்காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அக வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு வந்து இந்த 5 இணைகளை வந்து சொல்கிறாங்க. இந்த 5 இணைகள் என்பது நமக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இதுதான் வந்து அந்த 5 இணைகள். இந்த 5 இணைகளுக்குரிய தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் வந்து முருகன், முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் திருமான், மருதம் நிலத்திற்குரிய தெய்வம் வந்து இந்திரன், நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம் வந்து வருணன், பாலை நிலத்திற்குரிய தெய்வம் வந்து கொற்றவை. ஸோ இந்த 5 தெய்வங்கள் தான் வந்து இந்த 5 இணைகளுக்குரிய தெய்வங்கள். கஞ்சுகம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேல் சட்டை. கஞ்சுகம் என அழைக்கப்படுவது வந்து ஆண்கள் அணியும் மேல் சட்டையினை குறிக்கும். பழங்காலத்தில் துணி தைப்பவர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தோன்னா துண்ணக்காரர் என அழைக்கப்பட்டனர். பழங்காலத்தில் வந்து துணி தைப்பவர்கள் வந்து துண்ணக்காரர் என அழைக்கப்பட்டனர். ஸோ எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா துண்ணக்காரர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து துணி தைப்பவர்கள். சிறுவர்களின் கழுத்தணி என அழைக்கப்படுவது வந்து 50 தாலி. சிறுவர்களின் கழுத்தணி என அழைக்கப்படுவது வந்து 50 தாலி. இதில் 50 தாலி என்பது என்ன அப்படின்னு கேட்கலாம். இது சிறுவர்கள் கழுத்தில் அணியும் ஒரு கழுத்தணி. முல்லை நிலத்தில் நடைபெற்ற வீர விளையாட்டு வந்து ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் வந்து எந்த நிலத்தில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லை நிலத்தில். பழங்காலத்தில் மன்னருக்குரிய கூத்து வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா வேத்தியல் என அழைக்கப்பட்டது. பழங்காலத்தில் மன்னருக்குரிய கூத்து வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா வேத்தியல் என அழைக்கப்பட்டது. ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா வேத்தியல் என்பது என்ன அப்படின்னு கேட்கலாம். இது வந்து மன்னருக்குரிய கூத்து. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த சாதாரண மக்களுக்காக நடத்தப்பட்ட கூத்து வந்து பொதுவியல் கூத்து என அழைக்கப்பட்டது. ஸோ கூத்து வந்து 2 விதமாக வந்து அழைக்கப்பட்டது. ஒன்று வந்து வேத்தியல், இன்னொன்று வந்து பொதுவியல். வேத்தியல் என்பது மன்னருக்குரிய கூத்து, மற்ற மக்களுக்குரிய கூத்து வந்து பொதுவியல் என அழைக்கப்பட்டது. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பிய நூல் வந்து சீவக சிந்தாமணி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். இவருடைய காலம் பார்த்தோன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு. இந்த திருத்தக்க தேவருடைய காலம் வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு. திருத்தக்க தேவர் இயற்றிய மற்றொரு நூல் வந்து நரிவிருத்தம். திருத்தக்க தேவர் இயற்றிய மற்றொரு நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நரிவிருத்தம். இந்த சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு வந்து இளம்பகம் என அழைக்கப்படுகிறது. இந்த இளம்பகம் வந்து 13 இளம்பகள் வந்து இந்த சீவக சிந்தாமணியில் வந்து இருக்கு. சீவக சிந்தாமணி வந்து மனநூல் எனவும் அழைக்கப்படுகின்றது. ஸோ மனநூல் எனவும் அழைக்கப்படுவது வந்து சீவக சிந்தாமணி. டெல்லி நோக்கி செல்லுங்கள் என போர் முழக்கம் செய்தவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். டெல்லி நோக்கி செல்லுங்கள் என போர் முழக்கம் செய்தவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்தான் என அழைத்தவர் வந்து அப்போதைய அந்த இராணுவத்தின் தலைவராக, இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக இருந்த தில்லான் என்பவர் வந்து அழைச்சிருக்காரு. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்தான் என அழைத்தவர் வந்து தில்லான். இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து 45 வீரர்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் தேர்வு செய்யப்பட்டு ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த பயிற்சி, அதாவது இந்த 45 பேருக்கு அழைக்கப்பட்ட இந்த பயிற்சி பிரிவு, இந்த குழுவுக்கு வந்து டோக்கியோ கேட்டஸ் என அழைக்கப்பட்டது. இந்த அதாவது இந்த 45 வீரர்கள் வந்து ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு பயிற்சிக்காக போனாங்க.
அவங்க வந்து ஒரு குழுவாக போனாங்க. ஸோ அந்த 45 பேரும் ஒரு குழு. இந்த குழு வந்து டோக்கியோ கேட்டஸ் என அழைக்கப்பட்டது. இந்த குழுவை அனுப்பி வைத்தவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எங்கன்னா ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காரு. இந்திய தேசிய இராணுவத்தில் யாருடைய பெயரில் வந்து பெண்கள் படை உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜான்சி ராணி அவர்களுடைய பெயரில் வந்து இந்த பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக இருந்தவர் வந்து தலைவர் லட்சுமி. அதாவது இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் வந்து பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. ஸோ அவங்களுடைய பெயரில் தான் உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக இருந்தவர் வந்து லட்சுமி. இந்திய தேசிய இராணுவம் தமிழரின் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசு விருது பெற்றவர் வந்து மாசு அண்ணாமலை. இந்திய தேசிய இராணுவம் தமிழரின் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசு விருது பெற்றவர் வந்து மாசு அண்ணாமலை. தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது வந்து குறிஞ்சி திணை. ஸோ ஒவ்வொரு திணைக்கும் என்ன அகப்பொருள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது வந்து குறிஞ்சி திணை. தலைவன் வருகைக்காக தலைவி காத்திருத்தலை குறிப்பது வந்து முல்லை திணை. தலைவன் தலைவிக்கிடையே நடைபெறும் சிறுபிணக்காகிய ஊடலை குறிப்பது வந்து மருதத்தினை. கடலுக்கு சென்ற தலைவன் உரிய பொழுதில் திரும்பாததற்கு தலைவி வருந்துவது வந்து நெய்தல் திணை. அடுத்து தலைவன் தலைவியை விட்டு பிரிதல் வந்து பாலைத்திணை. ஸோ இதான் வந்து அந்த 5 திணைகளுக்குரிய அந்த அகவாழ்க்கை அகப்பொருள். ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்து, இப்போ கடலுக்கு சென்ற தலைவன் உரிய பொழுதில் திரும்பாததற்கு தலைவி வருந்துவது எந்த வகை திணை அப்படின்னு கேட்பாங்க, நெய்தல் திணை. ஸோ 5 திணைகளையும் பார்த்துக்கங்க. வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் வந்து பெரியார். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என அழைக்கப்படுபவர் வந்து பெரியார். உயிரெழுத்துக்களில் ஐ என்பதை ஆ இ ஐ எனவும், ஔ என்பதை ஆ இ ஔ எனவும் சீரமைத்தவர் வந்து பெரியார். ஸோ அந்த பாயிண்ட் வந்து முக்கியம். இதுவரையும் கேட்கல, இனிமேல் கேட்க வாய்ப்பு இருக்கு. உயிரெழுத்துக்களில் வந்து பெரியார் வந்து சில மாற்றங்களை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்து மாற்றி அமைச்சிருப்பார். ஸோ அந்த எழுத்துக்கள் என்னன்னா, ஐ என்பதை ஆ இ ஐ எனவும், ஔ என்பதை ஆ யு ஔ என்பதையும் வந்து சீரமைத்தவர் யார் அப்படின்னா பெரியார். 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வந்து பெண்களால் வழங்கப்பட்டது. ஸோ பெரியாருக்கு, அதாவது ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் எங்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது. ஆண்டு வந்து 1938 மாதம் 13 நவம்பர் மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. 1970 ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் தந்தை பெரியாரை வந்து தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தது. பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்த நிறுவனம் வந்து ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம். அதாவது யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்டு வந்து 1970 வந்து அறிவிச்சிருக்காங்க. பெரியார் தோற்றுவித்த இயக்கம் வந்து சுயமரியாதை இயக்கம். இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1925 வந்து தோற்றுவிக்கப்பட்டது. பெரியார் தோற்றுவித்த இயக்கம் வந்து சுயமரியாதை இயக்கம். இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1925. குடியரசு விடுதலை உண்மை ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து பெரியார். ஸோ பெரியார் நடத்திய இதழ்கள் என்னென்னா, குடியரசு விடுதலை உண்மை ஆகிய தமிழ் இதழ்களையும், அடுத்து ரிவோல்ட் என்ற ஆங்கில இதழையும் வந்து பெரியார் வந்து நடத்தியிருக்காரு. ஸோ வந்து ரிவோல்ட் என்ற ஆங்கில இதழை நடத்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார். புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து நா பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து நா பிச்சமூர்த்தி. பிஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களை கொண்டவர் வந்து நா பிச்சமூர்த்தி. பிஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களை கொண்டவர் வந்து நா பிச்சமூர்த்தி. மகனுக்கு எழுதிய கடிதம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து நா முத்துக்குமார். மகனுக்கு எழுதிய கடிதம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து நா முத்துக்குமார். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று.
என கூறியவர் வந்து தெரேன்ஸ். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என கூறியவர் வந்து தெரேன்ஸ். திருக்குறள் போன்ற கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியங்களிலேயே காண்பது அரிது என கூறியவர் வந்து ஆல்பர்ட் ஸ்வைட்சதர் வந்து சொல்லியிருக்காரு. திருக்குறள் போன்ற கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியங்களிலேயே காண்பது அரிது என கூறியவர் வந்து ஆல்பர்ட் ஸ்வைட்சதர். திருவள்ளுவரை உலக புலவர் என போற்றுபவர் வந்து ஜியு போப். திருவள்ளுவரை உலக புலவர் என போற்றுபவர் வந்து ஜியு போப். தமிழ் பண்பாடு என்னும் இதழை நடத்தியவர் வந்து தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு என்னும் இதழை நடத்தியவர் வந்து தனிநாயகம் அடிகள். கல்யாண்சியின் இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம். கல்யாண்சியினுடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம். குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் வந்து சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் வந்து சௌரி பெருமாள் அரங்கனார். வேரில் பழுத்த பலா என்ற புதினத்தின் ஆசிரியர் வந்து சூசா சமுத்திரம். வேரில் பழுத்த பலா என்ற புதினத்தின் ஆசிரியர் வந்து சுசமுத்திரம். இவர் வந்து இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பாரு. இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் புக்கில் இருக்க தமிழ் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ முதல் 2 டேர்முக்குரிய லிங்க் வந்து வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.